ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாராஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து என்னோடய வீடு தான் காமிக்க போகிறேன், ஹோம் டூர். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே இது வந்து டோர் உள்ளே நுழைஞ்சோடனே ரைட் சைடில் வந்து கிச்சன் ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கிச்சன் டூர் வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச், இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்கும், வாஷிங் மிஷின், அப்புறமா அதுக்கு காய போட்டிருக்க கொடி எல்லாமே இருக்கும். இந்த டோர் வந்து ஸ்டோர் ரூம், அட்டைப்பெட்டி மற்ற திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷூ ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஜாடி, பூஜாடி, இது வந்து கேண்டில் லைட், அதோடைய எசென்ஷியல் ஆயில், அப்புறம் ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் அதில் இருக்குது. பக்கத்துலேயே கொடை வச்சுருப்பேன், எங்கேயாவது போகும்போது உடனே கொடை எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏன்னா இங்கே வந்து கிளைமேட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஏர் ஃப்ரையர் வச்சுருக்கேன், இது வந்து ஓடிஜி ஓவன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து டைனிங் டேபிள் இருக்குது, 6-seater டைனிங் டேபிள். ஸோ அங்கே வந்து தேவையான திங்ஸ்லாம் இம்மீடியட்டாக ஹேண்டியாக இருக்கிறதுலாம் அங்கே வச்சுருப்பேன், ஊறுகாய், நல்லெண்ணெய், இட்லி பொடி, ஜிஞ்சர் ஹனி அதெல்லாம் இருக்கும், தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஹால், இந்த சைடில் வந்து டிவி ஷோகேஸ் இருக்குது, இது வந்து சோஃபா. அங்கே வந்து மொபைல் ட்ரையர் வச்சுருக்கேன், இதுதான் நான் முதல்ல இருந்த வீட்டில் வச்சுருந்தேன். அங்கே வந்து துணி காய போடுற ப்ரொஃபஷன் கிடையாது, ஸோ இதுதான் முதல்ல அங்கே வாங்கி வச்சுருந்தேன். இந்த டவல்லாம் காய போடுறதுக்கு வச்சுருக்கேன். இது ஏன் இங்கே இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு அங்கே காயவே காயாது, கிச்சன்லேயே வச்சுருந்தோன்னா அதனால் வெயில் அடிக்குமேனு சொல்லி இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய குட்டி கார்டன், சின்னதாக வீட்டிலே வீட்டுக்குள்ளே பால்கனி கிடையாது, ஸோ இங்கே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து வியூ, ஸோ ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்வே மாதிரி இருக்கும், அது உள்ள அங்கே தான் வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து 3-bedroom அப்பார்ட்மெண்ட். இங்கே வந்து ஷெல்ஃப், கபோர்ட், ட்ரெஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கான கபோர்ட் அட்டாச்ட், அது வந்து பாத்ரூம். ஸோ இது வந்து குட்டி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபேன் கிடையாது, சீலிங் ஃபேன் கிடையாது, அதனால் நாங்கள் அங்கங்கே ஸ்டாண்ட் ஃபேன் வச்சுருப்போம். அந்த பக்கம்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம். இங்கே ஒரு டேபிள் மட்டும் போட்டிருந்தாங்க, கண்ணாடி இல்லை, ஸோ என் பையனுக்காக இங்கே ஒரு மிரர், குட்டி மிரர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸில் மட்டும் இந்த மாதிரி உட்டன் ஃப்ளோர் போட்டிருப்பாங்க, ஹால்லாம் வந்து நார்மல் டைல்ஸ் தான். ரூம்லேருந்து வியூ, அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட், அதோட ஸ்விம்மிங் பூல். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் வாஷ்ரூம், அதுக்கப்புறமா குட்டி ரூம் ஒன்று, ஸ்டடி ரூம் கூட சொல்லலாம், இல்லை ஆஃபீஸ் ரூம். இங்கே வந்து ஒரு சிங்கிள் காட் போட்டிருக்காங்க, ஒரு குட்டி டேபிள் அண்ட் சேர் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃப் ரெண்டுமே இங்கே உள்ளது தான், எல்லா பொருளுமே, ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ பசங்களோட சைக்கிள் உள்ளக்கே இருக்குது. இங்கே வந்து நான் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன், பசங்க புக்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஒரு சின்ன கபோர்ட் ஒன்று, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாங்கள் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட், நாங்கள் இருக்கிறது 24th floor.
ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு வியூ இங்கேருந்து காமிக்கிறேன், இந்த ரூம்லேருந்து உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன். இனிஷியலாக எனக்கு வந்து ரொம்ப பயமாக தான் இருந்தது, ஏன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு விண்டோ, ஜன்னல் கிரில் எதுவுமே இருக்காது நம்ம ஊர் மாதிரி. அதனால் ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் நான் மட்டும் தனியாக இருக்கும் போது ஜன்னல் திறந்து வச்சுருப்பேன், மற்ற நேரம் எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் பயம் இல்லை. 24th ஃப்ளோர் சொன்னோன்னே எனக்கு ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு, அப்புறமா பழகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.